எட்டு நாள் ரமேஷ் டாக்டர் கிட்ட போனான், வயிறு இப்படி வலிக்குதுன்னு சொல்லி. காலையிலயும் புதுசாகியும் குளுக்கோஸ் எடுத்துனா வந்துடும் சொன்னாங்க. சரின்னு சொல்லி காலையிலும் புதுசாகி ஒரு நாள் எடுத்துனா 10,000 ரூபாய் வந்துருச்சு. கல் வெளியேற மாதிரி இல்ல, தூங்க மாட்டாரு, உட்கார மாட்டாரு, தெருவு இறக்குவாங்க. நெருஞ்சி மூடி இருக்கு இல்லையா, சிறுநெருஞ்சியோட சாரம் அந்ததெல்லாம் நெருஞ்சி, அதுல இருக்க சாரத்தெல்லாம் எடுத்துட்டே நம்ம அதுல ஆன நெருஞ்சி இதெல்லாம் எடுத்துட்டே நம்ம அதுல குடுக்கறோம். 15 எம்எம் ஆமா வந்துருச்சு. அதுக்கு மாதிரி சின்ன சின்ன கல்லு எல்லாம் வந்துருச்சு, இப்போ நல்லா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலாஸ். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கூடிய எல்லாத்துக்கும் ஒரு வீடியோவாக அமைப்போது. என்ன காரணம்னா, கிட்னி கல்னால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க. நிறைய பொதுவாக நிறைய இடத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம், எதுவுமே வந்து நிரந்தர தெருவு இருந்திருக்காது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட நார்மலாக எல்லாத்துக்கும் அப்படி தான், நிரந்தர தெருவு இருக்காது. மடி கிட்னி கல் ரிமூவ் பண்ணாங்கன்னா மடி வரும். ஓகேங்களா, ஸோ இங்கே ஒரு வைத்தியர், அதாவது கோழிக்குழம்பு வைத்தியர்னு சொல்லிட்டு கூடலூரில் இவர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வைத்தியம் பண்ணிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்னிக்கல்ல நிரந்தர தீர்வு, அதாவது 15 எம்எம் வரைக்கும் இப்போதைக்கு எடுத்திருக்காரு. ஓகேங்களா, ஸோ 2-3 நாளில் சரியாகக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000, 20,000, 30,000 சொல்லிட்டு நம்ம செலவு பண்ணியிருப்போம். பட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். என்ன காரணம்னா, ஒரு அவேர்னஸாக கூட இருக்க போது உங்களுக்கு இல்லைனாலுமே மற்றவங்க முடிஞ்சவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணுறாரு, இந்த இடம் எங்கே இருக்குது, அது போக பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மருத்துவம் கொடுக்குறன்றதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பிள்ளைங்க நீங்கள் வாங்க எடுக்க போகலாம். வாழ்க வளமுடன். வணக்கையா, இப்போ நம்மக்கிட்ட மருந்து கல்லடப்பானுக்கு, கல்லடப்பா வந்து 2 கிட்னிலையும் அதிகமான கல் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் வந்து மருந்து வாங்கி சாப்பிட்டாரு, அவர் இப்போ எப்படி இருக்காரு அப்படின்றத பற்றி இப்போ கேட்போங்கய்யா. ஐயா வணக்கம்யா. வணக்கம். வாழ்க வளமுடன். நம்மக்கிட்ட வந்து மொதல் வாங்கினீங்கல்ல மருந்து கல்லடப்பானுக்கு, எப்படி இங்கேயா இருந்துச்சு மொதல் நம்மக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி? வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு வர்றதெல்லாம் நைட்டு 12 மணிக்கு வேலைதே இடுப்பு வலி வலி தாங்க முடியாது, தெரு தெருவாக ஊருண்டுக்கு பரண்டுக்கு ஓடிக்கேற்றே இருப்பேன். சரிங்கய்யா. அப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது 15 எம்எம் இருந்துச்சு, 9 எம்எம் இருந்துச்சு, 6 எம்எம் இருந்துச்சு, ரெண்டு சைடுமே கல். சரி. என்னால் வலி தாங்க முடியாது, குளுக்கோஸ் சேர்த்துவே மாத்திரை சாப்பிடுவேன், அப்பயும் வலி குறையாது. சரிங்கய்யா. அது பிறகு ஒரு நாள் யூடியூப்பில் பார்த்தேன், மயம் காட்டினாப்பில், அப்போ கல்லுக்கு இந்த மாதிரி யூடியூப்பில் போட்டுக்காக அதை விசாரிச்சுட்டோன்னா மயம் சொன்னாப்பில் அப்படியே வந்தது கேட்டேன். அவங்க 12 நாள் நாங்கள் கூடலூர். நாங்க கம்பத்துலதே பார்த்தோம், ரோகன் சாகர் நம்ம ஊர்லயும் 3 டாக்டர்கிட்ட பார்த்தோம். அவங்க குளுக்கோஸ் ஏத்துறாங்க, ஊசி போடுறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, அப்பயும் வலி நிக்கல. அது வேற யூடியூப்ல பார்த்த பிறகு மாயம் சொன்னாப்புல, என்ன மாதிரி இப்போ நம்ம ஊர்லேயே வைத்தியர் இருக்காங்க, அதை போய் பார்ப்போம் பண்ணிட்டேன் சொன்னாப்புல. அப்படியே நேரடியாக இங்கே வந்தோம். 12 நாள் கொடுத்தாங்க எனக்கு, 2 நாளிலேயே கல் வந்து வெளியே வந்துடுச்சு. கண் முன்னாடி பார்த்து எடுத்து இவர் வைத்தியர்கிட்டயே காட்டணும், எடுத்துகிட்டு வந்து. எவ்வளோ எம்எம் இருந்ததுன்னு சொன்னாங்க? 15 எம்எம் ஆமாம் வந்துருச்சு. அதுக்கு மாதிரி சின்ன சின்ன கல் எல்லாம் வந்துருச்சு, இப்போ நல்லா இருக்கு. 6 மருந்துலேயும் எனக்கு ரொம்ப கிளியர் ஆகி போச்சு, ஒன்றுக்கும் நல்லா வந்துச்சு. வலி எதுவும் இல்லையா உங்களுக்கு? இப்போ வலியெல்லாம் இல்லை. ஓகே. என்ன மருந்து சாப்பிட்டீங்க, இவர் என்னதான் கொடுத்தாரு மருந்து? சின்னது, அது என்ன, ஒரு அரிசி தண்டிதான், அது இளநீலையே கலக்கி குடி சொன்னாரு. காலையில் ஒன்று, பொலுசாயம் ஒன்று, கலக்கி குடிச்சு இளநீலையே குடிக்க சொன்னார், அதே குடித்தோம். ஆமாங்கய்யா, இப்ப இளநீல ஏன் குடுக்கறோம்னு சொன்னா, அந்த கல்லு குத்தி குத்தி புண்ணா இருக்கும், கிட்னி கிட்னியோட கொலா யூரின் பை புறம் குத்தி புண்ணா இருக்கும், அந்த புண்ணு சேர்த்து ஆறணும் இல்லையா, அதனால அந்த இளநீர் வந்து புண்ணுகளை ஆத்தக்கூடியது. அதனாலதான் இளநீல, அதாவது 5-6 நாள்லயே கல் இருக்கு, எவ்வளவு கல் இருந்தாலும் கரைஞ்சிரும், ஆனாலும் கொஞ்சம் நெஞ்சம் கொஞ்சம் கிட்னிலயோ யூரின் பையிலயோ எங்கேயாவது ஒட்டி இருந்தா அது சுத்தமா வலிச்சு எடுத்துக்கு வந்துடணும், புண்ணு ஆறி போயிடணும். அதுக்காகத்தே ஒரு 12 நாள் சாப்பிடுங்கன்னு சொல்றது. இது இவர் சொல்றது 15 எம்எல் இங்கயா, அதாவது மில்லிமீட்டரு, 19 எம்எம்லாம் வருவாங்க. ஆமா,
அதுக்கும் அதுக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து குணமாகிறதுக்காகத்தான் பாண்டனா சாப்பிடுங்கன்னு சொல்றது. இப்போ நார்மலாக இன்னொரு விஷயம், அதாவது நம்ம வந்து கிட்னிக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் இல்லை இங்கிலீஷ் மெடிசன்ல பார்க்குறோம் அப்படின்னா அவங்க வந்து கல்லை உடச்சு விட்ருவாங்க. சரிங்களா, லேசர்ல போட்டு கல்லை உடச்சு விட்ருவாங்க, உடச்சுட்டு வெளியே வந்து வச்சுக்கோங்க. ஆனால் திரும்பவும் வந்து வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குன்றாங்க. ஆமாங்க, கல் எடுத்தோம்னா திரும்பவும் வரும், அது 3 மாசமோ இல்லை 3 வருஷமோ இல்ல 30 வருஷமோ கழிச்சு வரும். ஏன்னா வந்து அது உப்பு தானுங்க. ஆமா ஆமா. அந்த மாதிரி நம்மளும் எதனும் திரும்ப வருமா இல்ல இது நிரந்தர தீர்வா? இல்லைங்கய்யா, இருக்கிற கல்லை கரைச்சு விடுறதே நம்மளுடைய வைத்தியம். திரும்ப அது வராமல் இருக்குன்ற வேற ஒன்றும் இல்லைங்கய்யா. இப்போ இவரே வந்து நேரத்துக்கு சரியாக தண்ணி குடிக்க மாட்டார். அவர் தோட்டம் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பார். வெயிலில் தான் தோட்டம் வேலை பார்க்குறாங்க. அதனால் சரியாக நேரத்துக்கு தண்ணி குடிக்கிறது இல்லை. வாரத்தில் ரெண்டுனா நல்லெண்ணெய் அதை தலைக்கு தேய்ச்சி உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிச்சாங்கன்னா கலடப்பே வராது. உடலை வந்து அந்த சத்து குறைவிடாமல் வச்சுக்கணும். காரணம், நேரத்துக்கு தண்ணி குடிக்கணும், தலைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி வாரத்துக்கு ரெண்டு நாள் குளிச்சாங்கன்னா கல்லடப்பே வரவே வராது. பண்ணாததுனால தான் கல்லடப்பே வருது. அவசரத்துக்கு கிடைக்கிறத ரோட்ல கூட ஓரத்துல விக்கிறத கூட வாங்கி சாப்பிட்டு ஓடி போயிடுறாங்க. வேலை வேலைண்டு எல்லையில மட்டும்தான் குடிக்கணுங்களா இல்ல வந்து தண்ணியில? வாழைத்தண்டு சாறு கிழங்கு சாறுல சாப்பிடலாம். சாப்பிடலாம், ஆனா அதை டெய்லி சாப்பிடக்கூடாது. ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை 1 கிளாஸ் வாழைத்தண்டு சாறுல கொஞ்சம் மருந்தை போட்டு கலைக்கு சாப்பிட்டுக்கலாம். ஆமா, இது இளநில குடிச்சுக்கிட்டு அதுவும் மாத்தி மாத்தி சாப்பிடலாம். சரி, தண்ணியில தண்ணியில சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடக்கூடாது. எதனால இளநீர்ல மட்டும்தான் குடிக்கணும்னு சொல்றது? இளநீர்ல வந்து அதிகமான சத்து இருக்குங்கய்யா. குடல் புண்ணுகளை ஆத்தக்கூடிய நிறைய சத்து இருக்குங்கய்யா அதுல. உடலுக்கு நல்ல குளிர்ச்சி. இப்ப அல்சர் வந்தவங்க இளநீ குடிச்சாலே வயிறு நார்மலான அல்சர் வலியெல்லாம் குறைஞ்சிருதுங்கய்யா. அதுக்கு இந்த இளநீர்ல இந்த நம்ம கொடுக்குற மருந்து நெர்ஜி முள்ளோட சாரம், நெர்ஜி மூலி இருக்கு இல்லையா, சிறுநெறிஞ்சியோட சாரம், அந்த இதெல்லாம் நெறிஞ்சி அதில் இருக்க சாரத்தெல்லாம் எடுத்துகிட்டே நம்ம அதில் ஆன நெறிஞ்சி இதெல்லாம் எடுத்துகிட்டே நம்ம அதில் கொடுக்குறோம். அதனால தான் அவர் இந்த முட்டுண்டு ஒரு மூக்குப்பிடி அளவுக்கு அதில் போட்டு கலைக்கு குடிச்சாங்கன்னா அருமையா அப்படியே கல் அழகா கரைஞ்சு வெளில வந்துருவீங்க. இப்போ ஊர் பக்கத்துல இருக்கிறங்காட்டி அவர் நேரம் வந்து பார்த்து வாங்கிட்டாரு, பண்ணிட்டு இருக்காரு. இன்கேஸ் நான் வெளியூர்ல இருக்கிறேன், ஏதாவது நான் கர்நாடகாவில் இருக்கிறேன், இல்ல வந்து கேரளாக்கு அந்த பக்கம் இருக்கிறேன், அதர் ஸ்டேட்ல இருக்கிறேன் அப்படின்னா எப்படி வாங்க? குறியில் அனுப்பிடலாம். இதுக்கு நேர்ல வரன்ற அவசியம் இல்லை. அவசியமே இல்லை. இந்த கல்லுக்கு கொடுக்குற மருந்தை வாங்கி இளநீல போட்டு அவங்க வாட்டு கண்ணை மூடி குடிச்சுக்கு வரலாங்கய்யா. பண்ணணும்னா குடிச்சிட்டு அதுக்கு பிறகு கல் இருக்குன்னு சொன்னா திரும்ப வந்து காசை வாங்கிக்கலாங்கய்யா. என்ன சொல்றீங்க? உத்தரவாதங்கய்யா. நீங்க வெளியே செலவு பண்ணதுக்கும் இவர்கிட்ட செலவு பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நிறைய வித்தியாசம், ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. ஏகப்பட்ட வித்தியாசம். ஆமா, அங்க போன ஒரு டாக்டர் கிட்ட போனா 20,000 ரூபாய் இல்லாம வெளியே வர முடியாது. ஒரு வாரம் 8 நாள் ரமேஷ் டாக்டர் கிட்ட போனா வயிறு இப்படி வலிக்குதுன்னு சொல்லி, காலையிலயும் புழுசாயும் குழுவோ சேர்ந்தா வந்துடும் சொன்னாங்க. சரின்னு சொல்லி காலையிலும் புழுசாயி 1 நாள் எடுத்துனு 10,000 ரூபாய் வந்துருச்சு. கல்லு வெளியேறு மாதிரி இல்ல, தூங்க மாட்டாரு, உட்கார மாட்டாரு, தெருவு இறக்குவாங்க. 10,000 ரூபாய் ஒரு 8 நாள்ல செலவு செஞ்சான், ஒண்ணும் முடியல. அதுக்கப்புறம் தான் இங்க வந்தோம் நாங்க. நூறுக்கு 100% கல்லுக்கு நம்பி வரலாம், நம்பி வந்து சாப்பிடலாம். வரலாங்கய்யா. நம்ம ஊர் இடம் வீடு எங்கே இருக்குன்னா நம்ம சொந்த வீட்டில் வச்சுட்டு அந்த மருந்து கொடுக்குறோம். தேனி மாவட்டம் கூடலூர், கூடலூரில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் முதல் ஸ்டாப் அரசு மரத்தில் இறங்கி போன் போட்டால் போதுங்கய்யா. நம்மளே வந்து கூட்டு அழகாக நம்மளே போய் வாங்கிட்டு கூட்டுக்கு வந்து கையில் மருந்து கொடுத்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா சாப்பாடு போட்டு சாப்பிட வச்சு அனுப்பி விட்டுருவோம். ஏன்னா வந்து இவர் வந்து கோழி குழம்பு வைத்தியர். ஆமாங்க, நாட்டுக்கோழி குழம்புல சாப்பா அந்த மருத்துவம் கொடுத்து பார்த்தவர். அதெல்லாம் வந்து ஒரு பாரம்பரிய மருத்துவம். ஓகேங்களா, அதாவது நம்ம அந்த காலத்துலலாம் உழுவோம் பிடிப்போம், எந்த ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, எங்கே போனோம், அதான் அந்த மருத்துவத்தை இப்போ எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த விஷயம் ஷேர் ஆகும், பட் உங்களுக்கு ஓகே எனக்கு கல் இல்லைன்றவங்களுக்கு முடிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் அது போய் சேர்க்கும். ஓகேங்களா, ரொம்ப நன்றி. நன்றிங்க.